வணக்கம். இப்போது இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது 23, துலாலக்னம். ஜாதகர் வந்து துலாலக்னம். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி தசா புக்தி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தசை, புதன் புக்தி, குரு அந்தரம், இந்த டைம்லேயே வந்து திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில ஜோதிடர்கள். ஆக்சுவலாக திசா புக்தி முறையை வைத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உத்திராட, ஏஎல்பி லக்னம் வந்து உத்திராட நட்சத்திரம் 3ம் பாதம். உத்திராட நட்சத்திரம் 3ம் பாதம்னு சொல்லும்போது டீனை நவாம்ச புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் வரும், கும்பத்தில் வரும். இப்போது இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து இந்த இடத்துல வரும்போது திருமணம் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கோச்சார குரு இங்கே இருக்கார், அந்த டைமில் திருமணம் ஆகும். அதே டைமில் சனி வந்து இங்கே இருக்கார், அந்த டைமில் திருமணம் ஆகும். மகர ராசியில் இருக்கார், திருமணம் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோச்சார குரு வந்து இந்த லக்னத்துக்கு, அதாவது துலா லக்னத்துக்கு 7ம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த நம்ம தசா புக்தி முறையை எடுக்கும்போது சில விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் அப்படின்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசா புக்தி முறையில் வந்து பார்த்தீங்கன்னா சில நுட்பமான விஷயங்களை நிறைய ஆய்வு செய்த ஜோதிடர்கள் சில தசா புக்தி முறைகளை கருத்தில் கொண்டு, ஏன்னா தசாபுக்தி முறையிலேயே பல தசாபுக்தி முறைகள் இருக்குது ஆக்சுவலாக, அதில் விம்சோதரி தசாபுக்தி முறையும் வந்து ஒரு விதம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த இதில் பார்க்கும்போது நம்ம இந்த டைமில் திருமணம் ஆகலை அப்படின்றது தான் முக்கியம். இப்போ வந்து அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் எங்கே போயிட்டுருக்குன்னா உத்திராட நட்சத்திரம் 4ம் பாதம் போயிட்டுருக்கு அப்படின்னா டிநைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மீன ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த இடத்துல திருமணம் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் இங்கே வரும்போது திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஆக்சுவலாக ஏஎல்பி லக்னம் வந்து உத்திராட நட்சத்திரம் 2ம் பாதம் வரும்போது திடீர் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் உத்திராட நட்சத்திராதிபதி யார், 8ம் இடத்துக்குரியவன், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அவர் வந்து 6ம் இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏஎல்பி லக்ன முறையில் சொல்லும்போது அது சொல்லலாம். இப்போ இந்த டைமில் வந்து திருமணம் நடக்கலை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக. இப்போது இந்த இடத்துல வரும்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல திருமணம் ஆகாது, ஏன்னா உத்திராட நட்சத்திரம் ஃபுல்லாகவே திருமணம் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா உத்திராட நட்சத்திராதிபதி சூரியன் வந்து 8ம் இடத்துக்குரியவன், அவரை வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 6ம் இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போது பார்க்கும்போது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் வரும்போது திருவோண நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பொதுவாக ஏஎல்பி லக்னத்துக்கு 7ம் இடத்துக்குரியவன், 10ம் இடத்துல இருக்கும்போது திருமணம் நடத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம 100% சொல்கிறது உண்டு ஆக்சுவலாக. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி நட்சத்திர புள்ளி திருவோண நட்சத்திரம் 1ம் பாதம்னும் போது டிநைன் வந்து 7ம் இடத்தை காமிக்கும். அதாவது ஜென்ம லக்னத்துக்கு 7ம் இடமும் இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 7ம் இடம் வரும்போதே திருமணம் நடக்கிறது உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இதை வந்து ஆக்டிவேட் பண்ணும், 7ம் இடத்து வந்து ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஏஎல்பி லக்னத்தை 7ம் இடத்துக்குரியவனை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 7ம் இடத்துக்குரியவர் யார், சந்திரன். சந்திரன் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 10ம் இடத்துல இருக்காரு. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இவருக்கு வந்து பாசிபிலிட்டிஸாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போது ஏஎல்பி லக்னம் திருவோண நட்சத்திரம் 1 வரும்போது இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றதுல ஒரே பாயிண்ட்டாக சொல்லலாம் அப்படின்றது தான் உண்மை. திருவோண நட்சத்திரம் 1ம் பாதம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளியை வைத்தே வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த டைமில் திருமணம் நடக்கும்ன்றத துல்லியமாக ஒரே பாயிண்டில் சொல்லலாம் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்னா இந்த நட்சத்திர புள்ளியை மட்டும் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது அப்படின்றது ஒரே பாயிண்ட்லேயே சொல்ல முடியும் அப்படின்றது தான் வந்து இந்த ஜாதகம் வந்து உங்களுக்கு சொல்கிற விஷயம். ஸோ ஏஎல்பி ஏன் அப்படின்னா, திருவோண நட்சத்திரம் 1 7ம் இடத்துக்குரியவன் 10ம் இடத்துல இருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்
பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஎல்பி லக்னாதிபதியும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்னாதிபதி சனி ஏஎல்பி லக்னத்திலிருந்து மூணாம் இடத்துல இருக்காரு. அப்போ அதுவும் வந்து பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது திருவா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரும்போதே ஒரே பாயிண்ட்டில் நம்ம சொல்ல முடியும் திருமணம் நடக்க உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.